smileytips.com, the domestic and international tour expert. Download smileytips.com app for all your travel needs. ஒரு தெலுங்கார பொண்ணு என் பூம்புகார்ல வந்து அவ்வளோ நல்ல வசனம் பேசிட்டு தெரியுமா பப்பி அப்படின்னாரு. அதில் உங்கள் அம்மா கூட நடிச்சிருக்காங்க. அதில் எல்லா தமிழ் ஆர்டிஸ்டம்மா, நான் ஒருத்தி தான் தெலுங்கு. டோட்டலாக எவ்வளோ படம் கேக் பண்ணியிருப்பீங்க? டோட்டலன்னா 300 தாண்டி போச்சு. நான் அவரோட எத்தனை படம் ஆக்ட் பண்ணாலும் இன்னைக்கு கூட அன்னைக்குலேருந்து இந்த வயசில் இருக்கு எனக்கே வெக்கமாக இருக்கு. என்னை பார்த்த உடனே நீங்கள் துணித்தோழமை படத்தில் பண்ணியிருக்கீங்க. அப்படி எம்ஆர் ராதா அவர் இருக்கிற படம் வழிகாட்டி ரொம்ப படம் ஆக்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எம்ஆர் ராதா அவர். ஆனால் அவர் பார்த்தா எனக்கு ரொம்ப பயம். அந்த காலத்தில் செருப்பு போட முடியாது, ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். அதில் அப்போ அந்த காலத்தில் ஆக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சும்மா புடவை கட்டுறதுக்கு, பின் விற்கிறதுக்கு, ஹேர்ட்ரெஸ்னால் ஓகே, ஜடை போடுறத கூட ஆள் இருக்குது. இப்போ அந்த காலத்தில் யாரும் இல்லை, நம்ம தான். இந்த பேக் என்ன பண்ணேன்னா, என் பையனை கிளாஸ் எல்லாம் இறக்கிட்டேன், பக்கத்தில் ட்ரைவிங் சீட்டில் வச்சுட்டு இப்படி பெண்ட் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணிட்டு இப்படி பார்க்கும்போது பேக்கை காணும். ஜெயலலிதா அவங்க வந்து எனக்கு அவங்க சிஎம் ஆகிறதுக்கு முந்திலிருந்தே நாங்கள் ஆர்டிஸ்ட்டு. ஏன்னா அவங்க அம்மா சந்தியா அம்மாவோட நான் கன்னடத்தில், தெலுங்கில், நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது நிச்சய கல்யாணம், பச்சை தோரணும். அப்போ நான் வந்து ஹீரோயினாக இல்லை, செகண்ட் ரோல் தான், தங்கச்சி ரோலு. அப்போ 14-15 இயர்ஸ் இருக்கும் இல்லையா. ஆக்ட் பண்ணும்போது அவங்க எனக்கு அம்மாவை ஆக்ட் பண்ணாங்க, 4-5 படம் ஆக்ட் பண்ணாங்க கன்னடமும் தெலுங்கில். மேக்கப் போட்டால் இன்றைக்கி ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே டச் பண்ண வேண்டியது, மேக்கப் தொடச்சிட்டு சாப்பிட்டா அப்புறம் ஃபுல் நைட் ஒர்க் பண்ணி, ஃபுல் நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி மார்னிங்லேருந்து அதே கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் டே மேக்கப் எடுத்திருக்கேன். அப்படி ஒர்க் பண்ண 2 days மேக்கப் வச்சு. This video is sponsored by MeToo and Equality. குறைந்த செலவில் வெளிநாட்டில் மருத்துவம் படிக்கலாம். ராயல் லெக்ஸ் இன்டர்நேஷனல் அகாடமி, 9940111180. ஏன்னா ராஜஸ்ரீக்காக வந்து இன்றைக்கே நேற்று இல்லை, என்னுடைய சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். இப்போ உனக்கு உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் தெரியுமா? குட்டி பப்பி, நம்ம குட்டி பப்பி, நம்ம கண்ணு முன்னால் வளர்ந்த குட்டி பப்பி என்னை வந்து இன்டர்வியூ எடுக்குதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படம் அனுபவம் புதுமை ஒன்று பண்ணோம். ஆமாம், அதில் உங்களுக்கு ஒரு சாங், பியூட்டிஃபுல் சாங் இருக்கும், அனுபவம் புதுமை அப்படின்னு. அக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, வேதாந்த ராகவே டைரக்ஷனில் உலகம் இவ்வளோதான் படத்தில் நமக்கு பீச்சில் ஒரு டான்ஸ் இருந்தது, அதில் உங்கள் கால் என் கால்லாம் கொப்பளமாக போயிடுச்சு அப்படியே. ஆமாம்மா, அந்த காலத்தில் செருப்பு போட முடியாது, ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். அதில் அப்போ அந்த காலத்தில் ஆக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த ஏஜுக்கு நமக்கு தெரியல, நீ சின்ன பொண்ணு இல்லையா, நீ சுருக்கு 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 சுருக்குன்னு ஜம்ப் பண்ணுவேன். ஆனால் கம்ஃபர்ட் தெரியுமாக்கா ஹீரோயின்ஸுக்கு, இப்போ புடவை கட்டி விடுறது கூட ஆள் கொடுக்குறாங்க. ஆமாம்மா, புடவை கட்டி, சும்மா புடவை கட்டுறதுக்கு, பின் விற்கிறதுக்கு, ஹேர்ட்ரெஸ்னால் ஓகே, ஜடை போடுறத கூட ஆள் இருக்குது. இப்போ அந்த காலத்தில் யாரும் இல்லை, நம்ம தான் எல்லாம் பண்ணிக்கணும். ட்ரூ, வெரி ட்ரூ. எத்தனை தடவை ஜென்ரேட்டர் வேனுக்கு பின்னாடி ட்ரெஸ் மாத்தி, ஐயோ ஞாபகம் இருக்காக்கா அதெல்லாம். எதுக்கு அவுட்டோர்னா, ஒரு புடவையை கட்டி பிடிச்சிப்பாங்க, நம்ம காட்டில் சீன்ஸ் எடுக்கும்போது அங்கேயே நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் எந்த மாதிரி ட்ரெஸ் ஆகணும் அங்கே தான் சேஞ்ச் பண்ணுவோம். அக்கா இப்போ உங்ககிட்ட என்ன கேட்கணும், டோட்டலாக எவ்வளோ படம் கேக் பண்ணியிருப்பீங்க? டோட்டலன்னா 300 தாண்டி போச்சு. ஆனால் ஆல்மோஸ்ட் ஆல் லாங்குவேஜஸ் படம் சொல்கிறேன். 300 படமா? 300 தாண்டி போச்சு, 340 அப்படி இருக்கும். அப்போ இங்கே வந்து தமிழில் மட்டுமே நீங்கள் நிறைய பண்ணீங்கல்லக்கா? ஆனால் தமிழில் விட தெலுங்கில் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன், மெம்பர் ஆஃப் பிக்சர்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த காலத்தில் வந்து காந்தாராவுக்கு ஜோடினா ராஜஸ்ரீ தான், நான் தான் ஹீரோயின் அவர் ஃபோக்லோர் படத்தில். அப்புறம் என்டி ராமாராவோட நிறைய படம் அவரோட ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இப்போ நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடிக்கா ஒரு ரோமாபுரி பாண்டியன்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் சீரியல் ஒன்று பண்ணேன். அப்போது கலைஞர் அவர்கள்கிட்ட வந்து அந்த வசனம் எல்லாம் பேசுவாங்களே, சுத்த தமிழில் பேசுவாங்க. ஆமாம், இலக்கணம். அப்போது அவர் வந்து உங்களை ரொம்ப பாராட்டினார். ஐயோ, ஒரு தெலுங்குக்கார பொண்ணு என் பூம்புகாரில் வந்து அவ்வளோ நல்ல வசனம் பேசிட்டு தெரியுமா பப்பி அப்படின்னாரு. அதில் உங்கள் அம்மா கூட நடிச்சிருக்காங்க, உங்கள் மதர். அதில் எல்லா தமிழ் ஆர்டிஸ்டம்மா, SSR, விஜயகுமாரி, சுந்தரம்பாள், எல்லாம் தமிழ், நாகேஷ், மனோரமா, எல்லாம். நான் ஒருத்தி தான் தெலுங்கு. ஆனால் எந்த ரொம்ப மாதிரி கேரக்டர் இல்லையா, ரொம்ப நல்ல கேரக்டர் அது. எனக்கு என்னென்னா, ஐயோ கலைஞர் படம்னா இலக்கணம் ஜாஸ்தி இருக்கும், டைலாக் டைலாக் டைலாக்ன்னு எங்கள் பிரதர் அக்காவோட பையனை போயிட்டு டைலாக் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவேன். அவருக்கு கொடுக்க மாட்டார், அவருக்கு மூடு வரும்போது தான் எழுதுவார் அவர்.
ஐயோ எனக்கு ஷூட்டிங் இருக்கு, டைலாக்னா எப்படி பேசுறது, ரொம்ப கஷ்டம், வேணாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நான் இருக்கேன் அப்படின்னு வர்றாரு. அப்படியே என்ன அந்த படத்தில் பேச வச்சுட்டாரு. நான் தான் ஆனால் அப்போ சின்ன ஏஜ் தான் கொஞ்சம் எனக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்போவுமே வந்து மக்கள் திலகம்னா பயங்கரமான ஒரு ஈர்ப்பு உண்டு. ஸோ அதுவும் வந்து நீங்கள் அவர் கூட நடித்த அந்த ஒரு படம் துள்ளுவதோ இளமை சாங் இருக்கே. நான் பாம்பேக்கு போன போது ஆஷா பரேக் அவர்கள் வந்து எங்கள் அண்ணன் வீட்டுக்கு மாடியில் இருக்காங்க. ஸோ நான் அடிக்கடி அவங்கள போய் பார்ப்பேன், ஏன்னா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்க துள்ளுவதோ இளமை சாங்கை பற்றி அவங்க பேசினாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு படத்தில் அவங்க ஆக்ட் பண்ணும் பொழுது அந்த டான்ஸ் டைரக்டர் இந்த பாட்டை அவங்களுக்கு காமிச்சாங்களாம். காமிச்சு இந்த மூமெண்ட்ஸ் மாதிரி நான் வந்து கம்போஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவ்வளோ பாப்புலர் இல்லையாக்கா அந்த படம் அந்த சமயம். ஆமாம்மா, நான் அவரோட எத்தனை படம் ஆக்ட் பண்ணாலும் இன்னைக்கு கூட அன்னைக்குலேருந்து இந்த வயசில் இருக்கு எனக்கே வெக்கமாக இருக்கு. என்னை பார்த்த உடனே நீங்கள் துள்ளுவதோடமை படத்தில் பண்ணியிருக்கீங்க, ஐயையோ இந்த வயசில் கூட துள்ளுவதோடமை பண்ணிருக்க ஒட்டிட்டு இதை கேட்குறாங்களே. ஆனால் நான் முதல்ல எம்ஜிஆர் அவரோட ஆக்ட் பண்ண படம் கலையரசி. 10 வயசு அதுவும் இல்லை, 10 வயசு இல்லை அப்பா, 13-14 வயசு இருக்கும். ஓகே, அப்போ நம்பியாரோட சின்ஸில் இத்தினோண்டு இருப்பேன் இத்தினோண்டு இருப்பேன் எம்ஜிஆரோட ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அந்த படம் எல்லாம் அப்போ அந்த காலத்தில் அண்ணா சில ப்ரொடியூசர்ஸ் வந்து கால் ஷீட் கிடைக்காம அது கிடைக்காம 5 வருஷம் எடுத்தாங்க அந்த படம். ஓ, 5 இயர்ஸ் எடுத்தாங்க. அப்போ என்னை புக் பண்ணும்போது ஒரு 13-14 இயர்ஸ் இருக்கும். அவரோட நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப வாட்டி டான்ஸ் பண்ணிவிட்டு அவர் மேலே விழணும் அப்படியே. விடும்போது நான் என்ன பண்ணேன், சின்ன பொண்ணில் இப்படி 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 டான்ஸ் பண்ணிக்கிட்டு கிடுக்கிட்டு வந்து விழணும். அப்போ தான் அவர் என்னமோ கால் உடஞ்சிட்டு ஷூட்டிங்க்கு வந்தார். நைட் ஷூட்டிங் எங்களுக்கு எடுத்தது. நைட் ஷூட்டிங்கில் வந்து விழுந்தீங்களா? இல்லை, விழலை. யாரோ சொன்னாங்க மேக்கப் ரூமில் அவர் கால் உடஞ்சிட்டு இதான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கு வராரு, ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் இன்றைக்கி என்ன. ஐயோ கால் உடஞ்சி இப்போ தான் வராரா, ஐயோ அப்படின்னேன். அம்மா அப்படி மடியில் விழ சொன்னார். நான் விழலை, மூமெண்ட் பண்ணிவிட்டு அங்கே நின்றுட்டேன். 2-3 ஷாட் ஆகிடுச்சு. அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாம் என்னம்மா விழு அப்படின்னாரு. ஆஹா, நான் எனக்கு சின்ன ஏஜ் வேறு. அவர் கால் பார்த்த உடனே எனக்கு பயம் வந்துருச்சு, எங்கே உடஞ்சி போயிடுவோமோ, நம்ம வெயிட் போட்டான்னு. அப்புறம் சொன்னார், அம்மா என் கால் உடஞ்சி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, இப்போ சரியாக போச்சு, நீ மூமெண்ட் பண்ண அப்படின்னாரு. அப்போ தான் அவர் மடியில் விழுந்துட்ட மாதிரி ஆக்ட் பண்ண அந்த சீனு. அப்படி எம்ஆர்ஆதா அவர் இருக்கிற படம் வழிகாட்டி ரொம்ப படம் ஆக்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எம்ஆர்ஆதா அவர். ஆனால் அவர் பார்த்தா எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா ஒரு வாட்டி அந்த டீனேஜில் என்ன பண்ணேன்னா, அப்போ நிறைய படங்கள் எடுப்பாங்க, சில படங்கள் வந்து கேப் வந்துடும், சில படம் ரிலீஸ் ஆகாது, சிலது வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஒரு படம் வந்து அவருக்கு வைஃப் ஆக்ட் பண்ணணும்னா, அப்போ சின்ன வயசு டீனேஜ் தான், எல்லாம் கொண்டைகிண்டை போட்டுட்டு குடிசையில் இருக்கிற மாதிரி நைட் ஷூட்டிங். அவரெல்லாம் ஜாஸ்தி டே நைட் ஒர்க் பண்ணுவார். நான் ஒர்க் பண்ணும்போது அவரோட டைலாக் சொல்லிட்டு இப்படி அழுதுகிட்டே, எனக்கு அழுதுகிறதுனா பிடிக்காது எனக்கு சின்ன வயசு, இந்த அழுதுகிட்டு போது அவர் பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளுவார். அந்த குடிசைக்கு போய் வெளியில் விழுந்துட்டேன். ஹரே கிருஷ்ணா, விழுந்துட்டு உடனே அவர் அவர் நேச்சுரலாக ஆக்ட் பண்ணுவார் இல்லையா, பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளுனார். அந்த குடிசை சீனு அந்த இதுலேருந்து வெளியில் வந்துட்டேன், வெளியில் வந்துட்டேன், என்னடா குடிசைக்கு வெளியில் வந்துட்டேன்னு. அவரோட ஆக்ட் பண்ணும்போது நல்ல அனுபவம். நான் 4-5 படம் அவரோட ஆக்ட் பண்ணிட்டேன். ட்ரெஸ் பாத்திரத்த கூட அவர் மேக்கப் ரூமுக்கு போக மாட்டார், செட்லேயே ஒரு இடத்துலயே அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்துடுவார் அவர். அக்கா நீங்கள் பாலி அங்கிளோட ஆக்ட் பண்ண அந்த அனுபவம் சொல்லுங்கக்கா. ஐயோ, ஒரு படமா ரெண்டு படமா? காதலிக்கு நேரம்லயே சூப்பர் படம், அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணுவேன் புதுமை. அதை கொஞ்சம் சொல்லுங்க ஆடியன்ஸுக்கு. ஐயோ, பாலையா அவர் லைட் பண்ணும்போது அவர் ரொம்ப நல்லவரம்மா, அது ஒரு குழந்தை மாதிரி பேசுவார். அவர் பேசுறது ஒரு, ஆனால் அவர் எல்லா டைப் கேரக்டர் ஆக்ட் பண்ணியிருக்கார், காமெடி வில்லனாக எல்லாம் ஆக்ட் பண்ணார். வில்லன் நிறைய சின்ன வயசில் நான் பழைய படம் பார்க்கும்போது இவர் வில்லனா அப்படின்னு நினச்சிப்பேன். ஆனால் ரொம்ப காமெடியாக ரொம்ப அந்த காதலுக்கு நேரமில்ல வந்து நாகேஸ்வர் பக்கம் பாலையா அந்த ஸ்டோரி சொல்லுவார், கதை சொல்லுவார். ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கதை நாங்கள் செட்டில் நானும் காஞ்சி உட்காந்து எங்களுக்கு சிரிப்பு வந்துடும். டைரக்டர் ஸ்ரீதர் 2-3 கட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல வெளியில் போய் உட்காருங்க அப்படின்வார். இல்லை சிரிக்கலன்னு அப்படியே வாயை முடிக்கிட்டு அப்படியே பார்ப்போம். இது வரைக்கும் அந்த கதை சச்சோன்னுவார். நாங்கேஷ் வேறு பொடக்கு பொடக்கன்னு சவுண்டு கொடுப்பார். பாலையா எப்போ பாலையா அந்த ஃபேஸ்லேயே ஒன்றுமே மூமெண்ட் இருக்காது, ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்பார். ஐயோ அந்த அப்புறம் மாடி மேலே மாடி கேட்டு அந்த சாங்கில் பிடுக்க அப்படி அதை ஒரு ஜர்க்கு கொடுப்பாரு.
அவ்வளோ அழகாக ஆக்ட் பண்ணுவார். அப்புறம் ஆனால் பெரிய பெரிய ஹீரோஸ் கூட ஆக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம புதுசாக இப்போ MGRோடனா அவரோட நம்ம டைலாக் எல்லாம் பை ஹார்ட் பண்ணிவிட்டு அவங்க ஆக்ட் பண்ணும்போது அவர் ஆனால் கஷ்டம்னா அவர் எம்ஜிஆர் அங்கிள் ஈஸிக்கா, அவர் வந்து அவ்வளோவா நமக்கு டென்ஷனே கிடையாது. சிவாஜி இவங்க எல்லாம் அவங்க தான் சிவாஜி அங்கிள் டைலாக் பேசுகிற சிவாஜி அவர்கிட்ட ரொம்ப அம்மும் பயம். என்னென்ன படம் பண்ணீங்கக்கா? ஒவ்வொரு ஜோக்கு என்னாச்சுன்னா, அந்த சர்க்கம் ஷூட்டிங் நடக்கும்போது சில சீன்ஸு சிவாஜி இருக்காரு, எல்லாரும் இருக்காரு, அவர் கண்ணில் சிகப்பாக வச்சுக்கிட்டு இந்த ரெட் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு எமோஷ்னல் டைலாக் பேசினோன்னா கண்ணெல்லாம் சிகப்பாக அப்படி ஆகிடும். அந்த சீன் எடுக்கிறாங்க. இந்த பாலாஜி இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணார்னா ஒரு சாக்லேட் கொடுத்தாரு. சாக்லேட் கொடுத்துட்டு நான் அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்தேன், இந்த சாக்லேட் சாப்பிடுங்கன்னு எனக்கு கொடுத்தாரு. அப்புறம் யாருக்கோ கொடுத்தாரு. நான் சாக்லேட் சக்கரிச்சு ஷார்ட் ரெடியானோடனே எங்கிட்டு போயிட்டு நின்னேன். சிவாஜி அவர் நின்றுக்கிட்டு இருக்காரு டைலாக். அவரோட ஐயோ டைலாக் பேசுனே கத்தக்கன்னு அந்த சாக்லேட் இது பண்ண, அதில் விஸ்கி இருந்தது. ஐயோ 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 கடை ஐயோ சீக்கிரமாக சாப்பிட்டு நம்ம டைலாக் பேசுகிறேன். கடக்கன் கடிச்சிட்டு மீனுங்களானா பசக்கன் ஸ்மெல் வந்தது பாரு. சிவாஜி இப்படி பார்த்தார். அவர் என்னை பார்த்த உடனே நான் இப்படி ஷாக் ஆகிட்டேன். ஐயோ இவர் நம்மளை பார்க்குறாரு, நான் என்னமோ சாக்லேட்டு பாலாஜி கொடுத்தாரு அப்படின்னேன். ஆஹா அப்படின்னாரு. ஒரு தடவை இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் படத்தில் வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் சம்பாரிச்சு நீங்கள் ஒரு டைம் எல்லாத்தையுமே யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. சுசீலா அக்காவுக்கு வந்து அது என்னமோ ஒரு பெரிய அவார்டு வந்து தான். அவங்க எப்போவும் ஃபோன் பண்ணிவிட்டு பாட்டு வருது, உன் சீன் வருது, டிவி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி அவங்க கூட என் கூட வா வா வான்னு கூப்பிட்டாங்க. ரெண்டு மூணு ஃபங்க்ஷனுக்கு அந்த அம்மா கூட போனேன். போனப்போ ராஜி நம்ம வீட்டுக்கு ஒரு நாலஞ்சு பேர் கூப்பிடு, நம்ம எல்லாம் டின்னர் சாப்பிட்லாம், நீ சொல்லு யார் யாதுன்னு. நான் சொன்னேன் யார் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க நாலஞ்சு பேர். சரி டேட் எது சொல்லுனாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி அக்கா செத்து போனதுக்கப்புறம் நகை ஒன்றும் வச்சுக்கல, எல்லாம் டைமண்ட் லாக்கரில் வச்சு என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அது சொல்லக்கூடாது அதே டிவிலெல்லாம். நான் வரும்போது பக்கத்தில் லாக்கருக்கு போயிட்டு அந்த அம்மா வீட்டுக்கு போகிறோம், குக்கு அதுக்கு ரொம்ப நாள் வச்சுக்கு, நாங்கள் யூஎஸில் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் எல்லாம் பாஸ்புக்ஸு எல்லா ரெண்டு லாக்கர் கீஸு எல்லாம் ஒரு பெரிய பேக்கில், ஏன்னா ஒரே ட்ரிப்பில் எல்லா வேலை முடிச்சிடணும். ஏன்னா திருப்பி யூஎஸ் போகணும். நாங்கள் எல்லாம் நான் சும்மா அப்படி பார்த்துட்டு வச்சுருவேன். ஒரு ஒரு கிட்டில் ஒரு ஒரு இது இருக்குல்ல, ஆ சரி இதில் டைமண்ட்ஸ் இருக்கு, அது இருக்கா, ஆ சரி இந்த கிட்டை வச்சுக்கலாம், மற்றதெல்லாம் வேண்டாம் விலையில் இந்த கோல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு போயிட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற பேங்க்லேருந்து பன்கல் பார்க் பேங்க் பண்ணேன். பேக் வச்சுக்கிட்டு என் பையன் வந்து நான் இறங்கும்போது என் பையன் சொன்னால் அம்மா அம்மா காரில் உட்காரு நான் போயிட்டு என்ட்ரி போட்டுக்கிட்டு வந்துடுறேன். ஒரு நாலஞ்சு பேர் பசங்க போல இருக்குது. ஒரு பையன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இப்படி 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 என்னமோ காட்டுறான். என்னடா அங்கேருந்து சும்மா காட்டுற கை காட்டுறான்னு சொல்லிட்டு நான் பார்க்கல இப்படியே இருந்தேன். ஓ ஒரு வேளை நம்ம தாவணி அதை இறங்க போனால் எங்கள் பையன் உட்கார சொன்னார் இல்லையா, முந்தாணி டோரில் பட்டுச்சோ என்னமோ அந்த பையன் பாவம் சொல்கிறான் சொல்லிட்டு எனக்கு அது வரைக்கும் நான் ஒன்றும் திங்க் பண்ணல. நினச்சி டோரு இந்த பேக் என்ன பண்ணேன்னா என் பையனை கிளாஸ் எல்லாம் இறக்கிட்டேன் பக்கத்தில் ட்ரைவிங் சீட்டில் வச்சுட்டு இப்படி பெண்ட் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணுமா, பண்ணிவிட்டு இப்படி பார்க்கும்போது பேக்கை காணும். ஐயோ இப்போ இந்த பன்கல் பார்க்ஸ் இந்த மாதிரி ட்ரிக்ஸு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நாலு பேரும் இருப்பாங்களா, ஒருத்தனை வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவானா, ஒருத்தனை அந்த கார்கிட்டே நிற்பானா, ஒருத்தனை வந்து ஆட்டோ வச்சுக்கிட்டு ரெண்டு பேர் இருப்பாங்களா. பட்டக்கன்னு பார்க்குறேன் பேக் காணும், பேங்க் புக்ஸு எல்லாம் இருக்குது. ஏன்னா எல்லாம் முடிச்சுட்டு போகணும்ல, பயந்துட்டேன். என்னடா பின்னால் கின்னால் பார்க்குறேன் காணோம். ஐயோ நான் வேறு ஊருக்கு போகணும் பத்து நாளில், டென் டேஸில் என் பேக்கை காணோம், என் பையனை வந்து கீழெல்லாம் இறங்கி பார்க்குறேன் ஒன்றும் இல்லை. அந்த அப்புறம் என் பையனை வந்ததுக்கப்புறம் எனக்கு வனிதா ஐபிஎஸ் வனிதா எனக்கு வெரி நைஸ் பர்சன், ரொம்ப எனக்கும் ரொம்ப ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப க்ளோஸ். அப்போலேருந்து உடனே வனிதாக்கு ஃபோன் பண்ணேன். உடனே பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்க சிசி கேமரா எல்லாம் இந்த சிசி கேமராவில் பன்கல் பார்க்கில் ஒர்க் பண்ணேன். அங்கே ஏதோ மெயின் இருக்குமா அங்கே பார்த்துட்டு அப்புறம் ஜெயலலிதா சிஎம் அப்பா பாருங்க டூ டேஸில் எனக்கு கிடச்சாச்சு. கஷ்டப்பட்டதுக்கா போலீஸ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்புறம் ஜெயலலிதாக்கா அவங்களெல்லாம் கூப்பிட்டதோ இந்த ஃபோட்டோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்டு எப்படிக்கா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அக்காவோட பழகுனது? ஜெயலலிதா அவங்க வந்து எனக்கு அவங்க சிஎம் ஆகிறதுக்கு முந்திலிருந்தே நாங்கள் ஆர்டிஸ்ட்டு,
ஏன்னா அவங்க அம்மா சந்தியா அம்மாவோட நான் கன்னடத்தில் தெலுங்குல நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது நிச்சய கல்யாணம் பச்சை தோறணும். அப்போ நான் வந்து ஹீரோயினாக இல்லை, செகண்ட் ரோல் தான் தங்கச்சி ரோல். அப்போ 14-15 இயர்ஸ் இருக்கும் இல்லையா, ஆக்ட் பண்ணும்போது அவங்க எனக்கு அம்மாவை ஆக்ட் பண்ணாங்க, 4-5 படம் ஆக்ட் பண்ணாங்க கன்னடம் தெலுங்குல. இதுக்கம்மா நான் வந்து என் பையனோட கல்யாணத்தை கூப்பிட்றதுக்கு இன்விடேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அனுப்பினேன். திடீர்னு அவங்க சீமா இருக்கும்போது திடீர்னு பார்க்க முடியாது இல்லையா, லெட்டர் அனுப்பினேன். இன்றைக்கி அனுப்பினேன், நைட் ஃபோன் வந்துடுச்சு எனக்கு. நாங்கள் ஒரு பார்ட்டியில் இருந்தோம், ஃபோன் வந்துடுச்சு, இத்தனை மணிக்கு நீங்கள் வாங்க, அம்மா மீட் பண்ணணும் சொல்கிறாங்க. எனக்கு என்னடா, நேற்று தானே கொடுத்தோம், அதுக்குள்ளே கூப்பிட்டாங்களே. நான் ஒரு புடவை திடீர்னு போய் புடவை வாங்கிட்டு ஒரு இது நெட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு குங்குமம் பரணி அந்த மஞ்சள் இது வெளியில் வச்சுட்டு அந்த அம்மாவுக்கு நானும் என் பையன் ஆட படிச்சு நான் வந்து மொத்த இது இல்லை எங்கள் கசின் பிரதரோட ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு போயிட்டு கொடுத்துட்டு என் பையன்கிட்ட எவ்வளவோ நேரம் பேசினாங்க. உங்கள் அம்மா காதலுக்க நேரமில்ல லேக் பண்ணாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படின்னு. உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ நல்லா இருப்பாங்க தெரியுமா, அந்த அனுபவம் புதுமை இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் நினச்சேன் இப்படி சீஎம் ஆகிட்டு இதெல்லாம் பேச. அப்புறம் கல்யாணத்துக்கு வந்தப்பா சொல்லுவாங்க, நம்ம மீட் பண்ணோம், நம்ம மீட் பண்ணோம். அதே மாதிரி என்னை கூப்பிட்டு சாப்பாடுக்கு கூப்பிட்டாங்க. அப்புறம் 100 இயர்ஸ் ஃபங்க்ஷன் நடந்தது இல்லையா, அப்போ ஒரு எஸ்கார்ட் போலீஸ் எல்லாம் நமக்கு கொடுத்து அந்த அம்மா ஒரு ஷீல்டு நானும் இருந்தேன். அந்த ஸ்டேஜ் மேலே கூப்பிட்டு சில பேர் அவங்க கையால் இதெல்லாம் கொடுத்தாங்க. ஏங்கா நீங்களே என்ன மாதிரி சின்ன வயசில் சின்ன குழந்தையாகவே நடிக்க வந்துட்டீங்க, அப்போ உங்களுக்கு வந்து இந்த பள்ளிக்கூடம் போகிற வாய்ப்பு இருந்திருக்காது. ஸோ எப்படிக்கா இருந்தது, இப்போ நீங்கள் பிற்காலத்தில் வளரும்போது படிக்கலையே அப்படிங்கிற ஒரு தாக்கம் இருந்தது? நான் வந்து 10 வயசு தாண்டினதுக்கப்புறம் வந்தேன். அப்போ வந்து ஏவியன் ஸ்டுடியோவில் நாகதேவதை என்ற படம், அது கூட 3 லாங்குவேஜஸில் எடுத்தாங்க அந்த படம், தெலுங்கு கன்னடம் மலையாளம். மலையாளம் இல்லை, தெலுங்கு தமிழ் கன்னடம் எடுத்தாங்க. அதில் ஆக்ட் பண்ணேன், சின்ன பிட்டு தான் ஆக்ட் பண்ணேன். அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அப்போ இந்த ஐப்ரோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மேக்கப் போட்டுட்டு அந்த பிங்க் கலரை ஒரு மாதிரியாக இருக்கும். ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மேக்கப் எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே எல்லாம் இப்படி பார்ப்பாங்க, எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும். என்ன ஸ்கூலு இது பண்ணிவிட்டு இங்கே ஒர்க் பண்ணுறது அது அது. ஆனால் எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே எனக்கு காலமாயிட்டார். 3 வயசில் இருக்கும்போது அப்பாவுக்கு என்னென்னா டாக்டர் படிக்க வைக்கணும் என் பொண்ணு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அக்காக்கு சின்ன வயசில் 5 இயர்ஸில் மேரேஜ் ஆகிடுச்சு. அக்காக்கு 20 இயர்ஸ்க்குள்ளே 2 பையங்க பிறந்தாங்க. அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மாவுக்கு பிறந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேசக்கூடிய அந்த காலகட்டத்தில் சவுக்காரக்கா ஒருத்தான் சவுக்காரக்கா என்ன இங்கிலீஷ் டிக்ஷனரி. அப்புறம் அப்புறம் படித்து வந்தவங்க ஜெயலலிதா அக்கா வந்தாங்க, அப்புறம் ஜெயலலிதாக்கா, இவங்கெல்லாம் நல்ல எஜுகேஷன். அப்போ படிப்பு பற்றி யாரும் இது இல்லை, என்ன 2-3 வார்த்தை இங்கிலீஷில் இருக்கும். ஆனால் நம்ம ஜாஸ்தி வந்து ஆக்டிங் மேலேயே, என்ன நான் வந்து 5 லாங்குவேஜஸ் ஒர்க் பண்ணேன்னா ஏதோ ஒன்று ஆக்ட் பண்ணிட்டோம். நம்ம எம்ஜிஆர் கூட ஆக்ட் பண்ணியாச்சு, சிவாஜியோடு ஆக்ட் பண்ணிச்சு, எல்லா ஹீரோஸு டாப் ஹீரோஸு கூட எல்லாம் ஆக்ட் பண்ணியாச்சு. அதனால் நான் வந்து மலையாளத்துலேயும் அப்படி தான் எல்லா டாப் ஹீரோஸ் கூட ஆக்ட் பண்ணேன். கன்னடத்தில் கூட ராஜ்குமாரோட நிறைய ஹீரோன்னு ஆக்ட் பண்ணேன் நான். பாலநாகம்மா சிஏடி 72, அப்புறம் வந்து சிஏடி ரங்கா அப்படி இந்த பாலநாகமெல்லாம் நான் தான் ஹீரோன். பாம்போடலாம் அப்படியே பயப்படாமல் நடிப்பீங்களாக்கா? பாம்புன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹரி கிருஷ்ணா பரவாயில்லையே, பாம்பெல்லாம் அப்படி பிடிச்சிருவேன். தெலுங்கில் கூட ஃபஸ்ட்டு படம் தோட்டலோ பிள்ளை கோட்டலோ ராணி, ஹீரோ வந்து பாம்பு கடிச்சிட்டு போயிடும், நான் வந்து நாகதேவதான்னு பாடுவேன். அப்புறம் திருப்பி அந்த பாம்பு வந்து அந்த பாய்சன் எடுக்கும். அப்போ நான் வந்து பாடிட்டு விழுந்துருவேன் பாரு, என்னோட கச்சன் ட்ரெஸ் கூட போயிடுச்சு பாம்பு, எனக்கு குளக்குடாது. அப்புறம் இந்த கட் கட்டணி அது பிடிச்சி இழுத்து ஐயோ பாம்பு. பட் உங்கள் மனசை ரொம்ப, அதாவது ஷூட்டிங் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் சார் நான் ஏன்டா நடிக்க வந்தேன், இவ்வளோ எனக்கு டென்ஷனாக இருக்கு அப்படின்னு நினச்ச மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நினைக்கவே இல்லைம்மா. எனக்கு ஹாப்பியாக இருந்தது. இன்னைக்கு மார்னிங் மேக்கப் போட்டால் இன்றைக்கி ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு இங்கெங்கே டச் பண்ண வேண்டியது மேக்கப் தொடச்சிட்டு சாப்பிட்டா, அப்புறம் ஃபுல் நைட் ஒர்க் பண்ணி ஃபுல் நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி மார்னிங்லேருந்து அதே கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் டே மேக்கப் எடுத்திருக்கேன். அப்படி ஒர்க் பண்ணேன் 2 டேஸ் மேக்கப் வச்சு. அக்கா யூஸ்வலாக இந்த ரொம்ப பாப்புலராக அதுவும் முக்கியமாக 300 படங்கள்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் பிஸியாக இருந்திருப்பீங்க. அப்படி ஓஹோன்னு பிஸியாக இருந்துட்டு எப்போவுமே ஜனங்களோடையே இருந்துட்டு, நான் ஒரு ஷூட்டிங்னா 150 பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி கலகலகலகலன்னு போயிட்டுருக்கோம் லொக்கேஷனில். இவ்வளோ பிஸியாக இருந்த நீங்கள் டக்குன்னு ஒரு மேரேஜ் பண்ணி ஒரு குழந்தை பிறந்து அப்படியே ஹைதராபாத் பக்கம் போயிட்டு, அப்புறம் திடீர்னு சொல்லி உங்கள் கணவரை நீங்கள் இழந்து இந்த மகனுக்காக நீங்கள் வந்து எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணி இன்றைக்கி அவரை ஒரு பெரிய ஆளாக்கி நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல தாயாக
ஒரு நல்ல மாமியாரா? ஏன்னா நீங்கள் எங்கிட்ட ஃபோனில் பேசும்போதெல்லாம் உங்கள் மருமகளை பற்றி நீங்கள் அவ்வளோ பெருமையாக பேசுகிறீங்க, எனக்கு அதை கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்களுடைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கேபிடிவியில் இப்படி தொல்லை அப்படி தொல்லை ஜனங்க அழும்போது என் மருமக அப்படி அவள் சொக்க தங்கும், எனக்கு அவள் உயிர், என்னுடைய பேத்திகள், எனக்கு லைஃப்பை நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது எப்படிக்கும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது? ஒன்றும் இல்லைம்மா, நம்ம எல்லாத்துக்கும் நம்ம மனசு தான் காரணம். அக்கா ரொம்ப சொல்கிறாங்க, நான் சொன்னேன் சரி நீங்களாக யாராவது பாருங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த டைமில் ஒரு பொலிட்டிஷியன் எங்கள் வீட்டுக்கார், காங்கிரஸ் பார்ட்டியில் இருந்தார், வெங்கல்ராவ் சிஎம்மாக இருக்கும்போது சீஃப் விப்பாக இருந்தார். அப்புறம் வந்து என்டி ராமராவ் வரும்போது கூட லீடர் ஆஃப் ஆப்போசிட் பார்ட்டியில் ராமராவ் கூட அவ்வளோ படம் பண்ணிட்டு அவருக்கு ஆப்போசிட்டில் இவர் கேள்வி கேட்குறாருன்னா என் டி ராமராவ் ஃபோன் பண்ணலையா அப்படின்னு கேட்கணும்னு நினச்சேன். எங்கள் வீட்டில் பொலிட்டிஷியனாக இருந்தாலும், ஆனால் எங்கள் வீட்டுக்காரோட ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. எங்கள் வீட்டுக்காருக்கம்மா எந்த ஹேபிட்டும் இல்லைம்மா, ட்ரிங்க் சாப்பிட மாட்டார், ஸ்மோக் பண்ண மாட்டார், சாப்பாடு மட்டும் ரிச் ஃபுட் இருக்கணும், அது இல்லைன்னா அவர் தொடமாட்டார். இந்த இதில் இருக்கும்போது ஃபஸ்ட் அட்டாக் வந்தது. அப்போ என் டி ராமராவ் ரெண்டு மூணு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தார். அவர் ஆப்போசிட் பார்ட்டியில் இருந்தாரோ என் கல்யாணத்துக்கு வந்தார். என் டி ராமராவ், நாகேஸ்வரம் எல்லோரும் வந்தாங்க ஹைதராபாத்தில். ராமாராவ் வந்து பார்த்துட்டு ஃபுல்லாக நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா ஆகிற வரைக்கும் இவர் விடாதுங்க, அங்கே வீட்டுக்கு போனால் தோசை கீசை அது இதுன்னு சாப்பிட்ருவார் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா ஆகிட்டாரம்மா, வர வேண்டியது அது சொல்லணும்னா எனக்கு அப்புறம் மைண்ட் அப்செட் ஆகிடும். அந்த சீன் நினச்சி பார்த்த அந்த ஹாஸ்பிட்டல் சீனை சொல்ல முடியாது எனக்கு. இப்போ வந்து லைஃப் என்ன, பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் மருமகள் நல்ல மருமகள், நல்லா குட்டி, ஒன்று 6 வயசு, ஒன்று வந்து 5 வயசு, ரெண்டு பொண்ணுங்க. என்ன பேருக்கா பேத்திங்களுக்கு? பேர் சொல்லட்டுமா? பெரிய பொண்ணு பேர் அனன்யா, ராஜஸ்ரீ தோட்டா. ஓகே, என் பேர் வச்சுட்டேன் என் பையனுக்கு. நான்லாம் ரொம்ப பிடிக்கும், என்னை விட்டு ஒரு நிமிஷம் இருக்க மாட்டான். அவன் எங்கே வண்டி ஓட்டினா கூட அமெரிக்காவில் என்னை பார்த்துக்கிட்டே இருப்பான். நீ என்னமோ இப்படி இப்படியாண்ட, நான் சன்லைட் சூரியனை பார்த்து நமஸ்காரம் ப்ரே பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னுமா. என் பேர் வச்சுட்டான். ரெண்டாவது பொண்ணுக்கு தியா, பாஞ்சஜெஞ்சம் தோட்டா, அவங்க அப்பா பேர் வச்சுக்கிட்டார். வெரி ஸ்வீட். அவருக்கு என்னென்னா அப்பா அம்மா பேர் இருக்கணும் பசங்களுக்கு. அதாவது ஒரு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து முன்னுக்கு வந்தாலும் குழந்தைகளுடைய அன்பு, அதுவும் அவர் இவ்வளோ உங்களை மதிக்கிறார்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. வேறு வெரி பிளெஸ்டு சோல். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு அருமையான சந்தர்ப்பம் உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு எனக்கு கிடச்சது. ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூக்கா. நீ சின்ன பொண்ணு, நீ உனக்கு உங்கள் பசங்களை கூட நல்லா கல்யாணம் பண்ணிவிட்டு நல்லா பேரன் பேத்தியோட நீயும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன். எங்களுக்கான பிரத்யேக தளம் அவல்கிளிட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அவல்கிளிட்ஸ் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.